ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பற்றின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம். மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அது யோகமான உரையப்பாக கருதப்படுகிறது. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்குங்க. ஸோ இதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு அற்புதமான பெரிய வளர்ச்சி காத்திருக்குங்க. எந்த விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகம்னு பார்த்தீங்கன்னா, உங்களது உத்தியோக ரீதியாக அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. இப்பொழுது உங்கள் யோசிக்கக்கூடிய அந்த திறனில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும். நல்ல ஒரு மன தெளிவு இருக்கிறதுனால நிறைய வேலைகளை நீந்தி இப்போது புதுசாக ஆரம்பித்து அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஸோ புதிய வேலைகளை தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாள். அதனால் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் அலுவலக பணியில் கிடைக்கும். உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் வந்து நல்ல புதிய முயற்சிகளை தொடங்குவதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. இன்றைக்கி டிராவல் பண்ணுறதை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ சூப்பராக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே இன்றைக்கி நடந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் புதிதாக உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகள் அழகாக மாறுங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு காத்திருக்குங்க. புதிய புதிய கஸ்டமர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாடிக்கையாளர் எண்ணிக்கை பெருகக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக உருவாக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஈஸியாக அழிச்சிட்டு போயிடலாம் எந்த ஒரு விஷயத்தையும். ஆனால் அதை உருவாக்குறது, ஒரு பொருளை ஆக்கமாக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் ஈஸியாக மாறக்கூடிய வகையில் புதிதாக நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக உங்களால் செயல்படுத்த முடியும். அதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். நல்ல ஒரு உணர்வு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போது டக்குன்னு அது முடிஞ்சிருங்க. அந்த மாதிரி சிறப்பான யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. சுபமங்கல யோகம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது சிறப்பாக அமைந்துள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான திருமண முயற்சிகள் காது குத்து என எதுவாக இருந்தாலும் சரிங்க, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது குறித்த விஷயங்களை உடனடியாக ஏற்பாடாயிருங்க. அதனால் அது குறித்த முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. கோபத்தை இந்த கோப உணர்வுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வி பணிகளில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. மன சிந்தனை தெளிவாக இருக்கும். இப்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு தகுந்த உழைப்பை போடுவது ரொம்ப அவசியங்க. கல்வி முன்னேற்றம் வேறு லெவலில் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையிறது. அதுவும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வழக்குகள் எல்லாமே இப்பொழுது சாதகமாக மாறுங்க. உங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு ரெஸ்ட் இன்னைக்கு கிடைக்குங்க. நல்ல ஓய்வு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இன்றைக்கி அனுபவிக்க போகிறீங்க. உங்களிடமிருந்து மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல தெளிவாக கண்ணாடி மாதிரி தெரியுங்க. அதனால் இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு நன்றாக புதிய ஐடியாக்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்றைய தினம் செலவுகள் அதிகமாக நீங்கள் தாராளமாக செய்யக்கூடாதுங்க. நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. உங்களது மனுக்குறந்த காதலர் ஒரு தேவதை போல இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிவார். அந்த மாதிரி தித்திப்பான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது
வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலர் கூட பழகும் போது இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான காதல் உறவை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சரி செய்யணுன்ட்டு நீங்கள் பல முறை யோசிப்பீங்க. ஆனால் அது பல முறை யோசித்தாலும் அது வந்து பிளானில் தான் அங்கே இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகலாம். ஆனாலும் நீங்கள் வந்து உங்களது முயற்சிகளை வந்து தொடர்ந்து நீங்கள் நடத்துக்கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நாளுடைய பிற்பகுதி உற்சாகமாக பொழுதுபோக்காகவும் ஆக்கிட நீங்கள் சிறந்த விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்திக் கொள்ளுங்க, பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள். அதன் மூலமாக இன்றைய நாள் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. உங்களுடைய பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாபார ரீதியாக பிசினஸ் தொடர்பை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படும். அதனால பயணங்கள் மூலமாக புதிய புதிய கான்டாக்ட்லாம் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு கான்டாக்டும் ஒரு சொத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக தான் இருக்குதுங்க. அதனால வியாபார ரீதியாக பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்படுத்தி தரதுனால இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அமையும். உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் உங்களது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த திருமண மாணவ உங்களது வாழ்க்கை துணை மூலமாக தான் கிடைக்குங்க. அதனால உங்கள் வாழ்க்கை துணையை ஒரு அபரிமிதமான ஒரு உந்துதலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால அவர் ஒரு தேவதை போல தெரியக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. சுபகாரியங்கள் குறிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் விரைவிலேயே மங்களவாசி கேட்குங்க. திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது. நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். கல்வியும் சிறப்பாக அமையும். செலவுகளை மட்டும் தாராளமாக செலவு செய்யாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலர் பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அதன் மூலமாக நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு உருவாகுங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான ஐடியாக்கள் உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. எந்த விதமான முன்கோபம் சம்பந்தமான விஷயங்களை கூட இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுங்க, உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. மேலும் உங்களுக்கு எந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். இறை வழிபாடுகள் செய்யலாம், இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள். தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக கோபத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. இந்த வாய்ப்பை நழுவி விடாதீங்க. மாணவர்கள் அதிகமான உழைப்பை போட்டால் நல்ல மேன்மையான சூழ்நிலை அனுபவிக்க முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. அதனால் உறவினர்கள்ட்ட நீங்கள் ஆதாயம் பெறுவதற்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தயக்கம் காட்ட வேண்டாம். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் புதிய புதிய கஸ்டமர் அறிமுகமாவாங்க. இந்த தினம் நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து உருவாக்க முடியும். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.